சென்னையில் ஒரு கர்ப்பரட்சாம்பிகை அப்படின்னு சொல்ல அளவில் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு எந்த குறை இருந்தாலும், எவ்வளவு குறை இருந்தாலும், யாருக்கு குறை இருந்தாலும் அந்த குறையை நீக்குகின்ற பொருட்டு குழந்தை வரம் தந்து இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய 1000 குழந்தை பெற்ற அபூர்வ பாபா என்று சொல்லக்கூடிய அளவில் பாபா அருளி செய்கிறார். குறைவில்லாமல் செல்லுகிறார்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள். நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டு பிறந்த குழந்தைகளை இந்த குழந்தையும் ஒன்று இப்படியாக எல்லாம் எல்லாம் வல்ல கர்ப்பகுரு தாயப்பாவுடைய அருளாலே அது நடக்கிறது. இங்கே இந்த பிரார்த்தனை கோபுரம் தாய் பக்தர்களுக்கு ஒரு சாயாத ஒரு வஜ்ரக்கோட்டை சொல்லலாம். இது எல்லா சாய் பக்தர்களும் நல்ல உள்ளமாற நல்ல உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு வேண்டிக் கொள்வதனாலே இது நடக்கிறது. இது வந்து அநேக சித்தர்கள் வந்து இருந்த இடம், வருகின்ற இடம், வர இருக்கின்ற இடம். அதனால இது சிறந்து விளங்குது. இந்த இடம் ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு நல்ல உயர்வான அதிர்வலைகளை கொண்ட ஒரு பிரார்த்தனை கோபுரம் அப்படின்னா இந்த கோபுரம் சொல்கிறேன். வரக்கூடிய அந்த அன்பர்கள் நம்பிக்கையோடு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அது நடக்கிறது சொல்கிறாங்க பாருங்க, எல்லாம் எல்லாம் நடக்குது அவங்களுக்கு. இன்னும் உடனே ஒன்று தான் இருக்குது பாக்கி. அதனால் அவங்களுக்கு அது நடக்கும். பார்த்து கொடுக்குற எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும். நம்பிக்கை இருக்கும் நடக்கும். நம்பி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நடக்கும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அவ்வளோதான். நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு பாத்திரத்தை நேராக பிடிக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது கவுத்து வச்சு குடித்தா தண்ணி ரொம்ப அது. அதே மாதிரி தான் கண்டிப்பாக பாத்திரத்தை நேராக பிடிக்கும், கண்டிப்பாக நேராக நடக்கும், நேர்மறையாக நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி கிடைக்கும். வாழ்க வாழ்க வல்லுநர். உங்கள் மண்டல வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபத்தில்.